ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமாக இருக்கேங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் மோட்டிவேஷன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். நம்ம எல்லாருக்கும் பில்கேட்ஸை தெரியும். பில்கேட்ஸை ஒரு நாள் இன்ட்ரி பண்ணுறாங்க. இன்ட்ரி பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களை விட பணக்காரர்னு யாராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஆ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். யார் சார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவர் ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பில்கேட்ஸ் வந்து பணக்கார ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார், ரொம்ப புவர் ஃபேமிலியாக தான் இருந்தார். இவர் இன்டர்வியூ போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிறவர் வந்து எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் வித்துட்டு வந்துட்டே இருக்காரு. இவர் வேகமாக போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டார். கேட்டவனே அவர் எடுத்து கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தா இவர் பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு, இவர்கிட்ட காசே இல்லை. இருந்தாலும் கையில் வாங்கிட்டார். வாங்கிட்ட அப்புறம் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும்பொழுது தயக்கத்தோடு நிற்கிறத பார்த்த அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர் புரிஞ்சுக்கினார். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அந்த நியூஸ் பேப்பரை, எனக்கு காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. வாங்கி படிச்சுட்டு அவர் வந்து இன்டர்வியூக்காக போயிட்டார். இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது அதே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு. இப்பயும் பார்க்குறாரு, நியூஸ் பேப்பர் விற்கிறவரு நியூஸ் பேப்பர் வித்துட்டே இருக்காரு. இவர் திரும்ப நியூஸ் பேப்பர் வாங்கலான்னு போகிறாரு. அப்பயும் அவர்கிட்ட காசு இல்லை. தயங்கி தயங்கி தான் போகிறாரு. ஏன்னா இவருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். தயங்கி தயங்கி போகிறாரு. மறுபடியும் அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர் அவரை பார்த்த உடனே பார்த்துட்டு நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. மறுபடியும் வாங்கி படிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் இவர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இவர் வாழ்க்கையில் முன்னேறிட்டார். எந்த நியூஸ் பேப்பரை வாங்க காசு இல்லாத இருந்தாரோ அதே நியூஸ் பேப்பரில் இவர் ஃபோட்டோவோடைய இவரை பற்றி ஹிஸ்ட்ரி வந்துச்சு. இவர் தான் உலகத்திலேயே ஃபஸ்ட் பணக்காரர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் போச்சுங்க. போகும்போது பில்கேட்ஸ்க்கு ஒரு நாவம் வந்துச்சு, நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிறவர் ஹெல்ப் பண்ணாரு, அவருக்கு நம்ம எதனா செஞ்சே ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு 4-5 வருஷமாக தேடுறாரு, அவரை ஆலையை காண கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல அப்பப்போ போய் பார்ப்பாரு, அவர் ஆலையை காணனு வச்சுக்கோங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு சரி திரும்ப போய் பார்க்கலாமேன்னு பார்க்கலான்னு போகிறாரு அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அப்போ பார்த்தா அந்த பேப்பர் போடுறவர் நியூஸ் பேப்பர் வித்துருந்துக்கிறார். இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட பில்கேட்ஸ் கிட்டே போயிட்டு, ஐயா என்ன ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் விற்கிற சொல்கிறாரு, ஆ தெரியுமே, நீங்கள் தான் உலகத்திலே பணக்கார லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கீங்க, நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை கேட்கல, ஏற்கனவே எனக்கு நீங்கள் 2 வாட்டி நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கீங்க ஃப்ரீயா, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர் சொல்கிறாரு, ஆ ஞாபகம் இருக்கே, நானாக கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பில்கேட்ஸ் சொல்கிறாரு, ஐயா நான் இப்போ வந்து சகல வசதியோடு இருக்கேன், உங்களுக்கு எதனா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், தயவுசெய்து கேளுங்க என்ன வேணும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன், உங்கள் லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இப்போ சொத்து இருக்கு, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் போட்டவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் பண்ண உதவிக்கு நீங்க இப்ப பண்ண போற உதவி எப்பவுமே ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பில்கேட்ஸ் பாக்குற ஷாக் ஆகி பார்த்துட்டு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நியூஸ் பேப்பர் விற்கிற சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவி பண்ணது வந்து நான் ஏழையா இருக்கும்போது உங்களுக்கு உதவி பண்ணேன், ஆனால் நீங்கள் எனக்கு எப்போ உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டா பிறந்தா எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா. நான் ஏழையாக இருக்கும்போது செஞ்ச உதவி நீங்கள் பணக்காரன் ஆனப்புறம் செய்கிற உதவிக்கு எப்படிங்க ஈடாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட பில்கேட்ஸ் வந்து ஸ்டன் ஆகிட்டாரு, அவரால் பேசவே முடியல, சைலண்ட்டாக வந்துட்டார். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம உதவி பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த உதவி வந்து இந்த ஒன்றுமே இல்லாத செய்கிறோம் பற்றிய உதவி, அவங்க உதவிக்கு என்றைக்குமே ஈடே ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது பில்கேட்ஸ் புரிஞ்சுன்னு அன்றைக்கி சொல்கிறாரு, என்னை விட பெரிய பணக்காரர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர் ஸ்டோரியில் கைஸ், மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டு